திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. அப்பத்தை பிட்டுன்னு தானே இருக்கும். நீங்க பீஸ் பீஸா அப்பளம் கொடுக்குறீங்க. அடுத்த வாரம் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் தம்பி, சரிதான். இந்த வாட்டி அப்பளம் எடுத்துட்டு வரல, அப்பளம் எடுத்து வந்திருக்கேன், பிட்டு தான் தரேன் உங்களுக்கு. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற திரு ரத்தம். ஐயா, பைபிளில் பாத்திரத்தையும் தான் இருக்கு. இந்த மாதிரி பாத்திரங்களைன்னு இல்லை, ஒரே பாத்திரத்தில் கொடுத்த மாதிரி தானே இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் தம்பிங்களா, இங்கே வாங்கப்பா. முன்னாடி பாத்திரங்களில் கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை இருந்தது, இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் கொடுக்குறேன் ரத்தம். ஐயா அதெல்லாம் சரிதான், திராட்சை ரசம் தானே கொடுக்குறேன், நீங்கள் என்ன ரசனா கொடுக்குறீங்க? அதுக்கும் அடுத்த வாரம் இந்த தடவை பாத்திரங்கள்லாம் இல்லைப்பா, ஒரே ஒரு பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்பட்டுறோம். ஐயா இப்போ கொரோனா இருக்கு, ஒரு ஒரு ஆளாக நம்ம குடித்தோன்னா எப்படி? 150வது அடுத்த வாரம் வாங்கடா. இங்கே பாருங்க, உங்களுக்கு பாத்திரங்களில் வேணும்னா பாத்திரங்களில் எடுத்துக்கோங்க, அப்பா வேணும்னா அப்பம் எடுத்துக்கோங்க, அப்பளம் வேணும்னா அப்பளம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கை வலிக்காமல் புட்டு வச்சுருக்கிறேன், புட்டு எடுத்துக்கோங்க. இதில் ரசம் வச்சுருக்கிறேன், ரசம் எடுத்துக்கோங்க. ஐயா அதாவது பைபிளில் அவங்க வாரந்தோறும் பிட்டு எடுத்தாங்கன்னு நினைக்கு, நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் தானே கொடுக்குறீங்க. நீ அப்பளம் எடுப்பியா எடுக்க மாட்டியா? சில பல வருடங்கள் கழித்து ஐயா அடுத்து அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் இருக்கு. நம்ம என்னடனா வெறும் மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்பம் கிருமே. உனக்கு அப்பம் எடுக்கணுமா வேணாமா? அப்பம் வேணாமா தான் எடு. ஐயா இல்லைன்னா அப்படியே ஓடு. நாங்கள் கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும் இல்லையா? ஆண்டவரோட பந்தியில் வந்துட்டு விசாரிக்காமல் எப்படியா எடுக்கிறது? எல்லாத்துலேயும் ஒரு பத்து பத்து சொன்னா இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குற ஒரே சஜஷன் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக பதிலாக பைபிளில் தேடிடணும். சரியா? பைபிள் என்ன தான் சொல்லியிருக்கா? அப்படி லூக்கா 22:19 பின்பு அவர், அவர்னா யாருன்னா கடவுள். ஆண்டவர் என்ன பண்ணுறார், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, சரியா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரியா? என்ன பண்ணும், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நினைவு கூறும்படி அப்படின்ற வார்த்தையை மறந்துட்டாங்க, இதை செய்யுங்கள்னு மட்டும் பிடிச்சிட்டாங்க. நாங்கன்னா ஒரு டெய்லியும் நினைவு கூர்ந்து தாங்க இருக்கிறோம். எப்போ பாரு எங்களுக்கு ஏசப்பா தான், நாங்கள் தும்பினாலே எங்களுக்கு ஏசப்பா தான் வருவார். அந்த நினைவு கூறுதல் இல்லை அவருடைய சார், அதுக்கு தான் அதுக்கு மேலே போட்டிருக்கு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஆண்டவர் சிம்பாலிக்காக அந்த க்ரூசிஃபிகேஷனை உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார். அது அது அதில் புதிய உடன்படிக்கையை ஒன்று உருவாக்குறாரு, அதுதான் வந்து இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த ஒரு பெரிய விஷயத்தை நினைவு கூறும்படி இதை செய்ய சொல்கிறார். அதுதான் கொரிந்தியன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? நம்ம எதை விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்ம கூடி வர்றது வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அவங்க வந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டுக்கிட்டு திராட்சை ரசம் கொடுத்துட்டு இல்லை, அவங்க அப்பம் பிட்கிறதே ஆண்டவரை நினைவு கூறும்படி அவங்க கூடி வராங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அப்பம் பிட்கிறாங்க. சரியா? நம்ம இந்த கூடி வர்றது, நினைவு கூறுறது, அதுக்காக வேலை செய்கிறது எல்லாத்தையும் விட்டோம், அப்பம் பிட்கிறத பிடிச்சிக்கிட்டான். நாளைக்கு ஒருத்தன் வருவான், என்ன சொல்லிட்டு வருவான் தெரியுமா? திராட்சை ரசம் இங்கே நீங்கள் குடிக்கிற ரசனாவோ கிரேப் ஜூஸோ இல்லை, இஸ்ரேலில் உள்ளது, அதை தான் குடிக்கணும்னு ஒருத்தன் ஏற்கனவே வந்துட்டான். சரியா? அடுத்து ஒருத்தன் வருவான், அப்பம்னா இந்த இது இல்லை, நீங்கள் பரோட்டா நினச்சிட்ருப்பீங்க, இல்லை சப்பாத்தி நினச்சிட்ருப்பீங்க, அங்கே உள்ளது இஸ்ரேலில் உள்ளதுன்னு அங்கே போகணுன்னு வருவான். இப்படி இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நூற்று கணக்கில் வருவாங்க. அதுவும் ஆண்டவர் சொன்னது தான் நடக்குது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. சரியா? ஏகப்பட்ட பேர் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிடணும், சிம்பிளாக பைபிளுக்கு வந்துடணும், ஆண்டர்கிட்ட வந்துடணும், ஆண்டவர் எனக்கு புரிய வைங்கன்னா. ஒரே வசனம், இந்த வசனம் புரியாமல் யாருக்காவது இருக்குமா? அப்போ குடிக்கிறதும் சாப்பிட்றதும் பிரச்சனை கிடையாது, அவர் நினைக்கணும் அதுதானா? அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கே எப்படி சண்டை போட்டுங்கிறாங்க? அது அதுதான் உலகம். அப்பளமா அப்பமான்றது முக்கியம் இல்லைங்க, அவரை நினைவு கூறணும், அதுதான் முக்கியம். செய்வீங்களா? 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 செய்வீங்களா?